அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்ணி சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஆபீசர் தன்னோட சட்டப்பையை நிரப்ப பேரம் பேசினா அப்படிப்பட்டவங்களுக்கும் ஆப்பு வைக்க மேலதிகாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. மக்கள் சேவையில் இருக்கிறவங்களோட கைகள் கரைப்படவே கூடாது. ஒருவேளை கரைப்பட்டிருந்தா சட்டத்தோட கைப்பிடி உடம்பு பிடியாதான் இருக்கும். திண்டுக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் டாக்டர் சுரேஷ். வாங்குற சம்பளத்துக்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்கிறதா இவர் மேல ஒரு புகார் வந்தது. கவர்மெண்ட் டாக்டருங்கிறதால இந்த கேஸை அமலாக்கத்துறை டீல் பண்ணுச்சு. மதுரையில் இடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஆஃபீஸர் அங்கித் திவாரி தான் விசாரணை ஆரம்பித்தார். என்கொயரிக்காக அடிக்கடி டாக்டர் சுரேஷை மீட் பண்ணார் அங்கித் திவாரி. உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை திரட்டி வச்சுருக்கேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணால் உங்கள் ப்ரொஃபஷன் அவ்வளவுதான்னு பேசியிருக்காரு. டாக்டர் சுரேஷால எதுவுமே பேச முடியல. ஒரு கட்டத்தில் தன்னோட மிரட்டல் பாணியை மாத்திக்கிட்ட ஆபீசர் அங்கித் திவாரி ஸ்ட்ரைட்டா டீல் பேச ஆரம்பிச்சார். கேஸ்ல இருந்து உங்களை தப்பிக்க விடணும்னா 3 கோடி ரூபாய் கொடுங்க, மொத்தமா பைசல் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் சுரேஷ் மீதான புகார் உண்மையா பொய்யாங்கிற விசாரணை முழுசா கூட முடியல. அதுக்குள்ள அவர் டீலிங் பேசினதுதான் இப்ப வழக்க வேற விதமா திருப்பி இருக்கு. கோடிக்கணக்கில் டீலிங் பேசினதுல அப்படியே மிரண்டு போன டாக்டர் சுரேஷ் தன்னால அவ்வளவு பணத்தை புரட்ட முடியாதுன்னு கராரா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கின இடி ஆபீசர் மொய்ப்பணம் மாதிரி 51 லட்சத்தையாவது லஞ்சமா கொடுங்கன்னு வாய்க்கூசாம கேட்டிருக்காரு. சரி, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வந்தா போதுங்கிற மன ஓட்டத்தில் இருந்த டாக்டர் சுரேஷ் அதுக்கு சம்மதிச்சு தன்னால முடிஞ்ச பணத்தை புரட்டியிருக்காரு. அங்க எங்கன்னு கேட்டதுல அவருக்கு 21 லட்சம் கிடைச்சிருக்கு. அதை கொண்டு போய் ஆபீசர்கிட்டையும் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு அப்புறம் தான் அவரோட மிரட்டல் ரொம்பவே அதிகமாயிருக்கு. பேசினபடி 51 லட்சத்தை கொடுத்தே ஆகணும், இதுல கருணையே கிடையாதுன்னு கொஞ்சம் ஆவேசப்பட்டிருக்காரு. இதுக்கு மேலேயும் தன்னால போராட முடியாதுன்னு முடிவுக்கு வந்த டாக்டர் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சு நேரா லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் பண்ணாரு. டாக்டரோட கம்ப்ளைண்ட கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்ச லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கம் போல ரசாயனம் தடவின நோட்டுகளை அவர்கிட்ட கொடுத்து ஆபீசர் கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவரும் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த நோட்டை ஆபீசர் சொன்ன காரில் வச்சிருக்காரு. பணம் இருந்த காரோட போன இடி ஆபீசர் அங்கித் திவாரியை விரட்டி பிடிச்ச லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்போட மதுரையில் தபால் தந்தி நகரில் இருக்கிற அவரோட ஆபீஸ்லையும் அதிரடியாக சோதனை போட போனாங்க. மத்திய ஏஜென்சி நிறுவனத்தில் மாநில போலீஸ் எப்படி நுழையலாங்கிற பிரச்சனை ஓடினதால இடி ஹையர் ஆபீசர்ஸ் தங்களோட பங்குக்கு துணை ராணுவத்தை வரவழைச்சிருக்காங்க. பதிலுக்கு மாநில போலீஸும் அதிகமாக குவிஞ்சிருக்காங்க. அந்த இடமே பரபரப்பாக மாறிடுச்சு.